ஹலோ, வணக்கமுங்க. நான் தமிழ்நாட்டில் தேனி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. கம்பம் என்னுடைய ஊர். நான் வந்து இங்கே கோயத்துக்கு வந்து டிரைவர் வேலைக்கு வந்தேங்க. என்னை வந்து டிரைவர் வேலைக்குன்னு சொல்லி கூப்பிட்டு விசா கொடுத்தாங்க. காஜா அப்படிங்கிறவரும் யாக்குப்புங்கிறவரும் விசா கொடுத்தாங்க. நான் வந்து இங்கே கோயத்துக்கு டிரைவர் வேலைக்கு தான் வந்தேன். வந்த இடத்துல வந்து என்னை அரபிகிட்ட வந்து பணம் வாங்கி என்னை கொடுத்துட்டு ஒட்டகம் வைக்கிறதுக்கு ஈராக் பார்டர்ல வந்து விட்டுட்டாங்க. நான் இங்கே வந்து சாப்பாடு கிடையாது, ஒரு ஆமும் கிடையாது. என்னை போட்டு பட்னியாக போட்டு கொடுறாங்க. நான் இந்த வேலைக்கு வளர என் டிரைவர் வேலைக்கு தான் நான் வந்தேன். என்னை வந்து டிரைவர் வேலைக்கு வந்து கொடுக்குறான்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த அரபி வந்து என்னை அடித்து ரொம்ப இது பண்ணி என்னை பயப்பட கொள்றதுக்கு பார்க்குறேன். அதனால் வந்து இங்கே ஒன்றும் வேலை செய்ய முடியல. சாப்பாடு போட மாட்டேங்க, ஒன்றும் போட மாட்டேங்க. இங்கே ரொம்ப கஷ்டப்படுறேங்க. நான் 100,000 ரூபா வந்து பணம் கட்டி தாங்க நான் இங்கே இந்தியாவிலேருந்து கோயத்துக்கு வந்தேன். அவங்க வந்து அரபிகிட்டையும் கொஞ்சம் பணம் வாங்கியிருப்பாங்க அவ்வளோ தெரியுது. வாங்கிட்டு என்னை வந்து உன்னை இதுக்கு தானே ஒட்டகு தானே எடுத்தாங்க, நீ ஒத்துக்கு போய் மெயிடான்னு சொல்லி நீங்கள் வந்து விட்டாங்க. இந்த பாருங்கள், ஒட்டகத்தை வேணால் பாருங்கள். இங்கே பாருங்க, இப்படி ஒரு இடத்துல வந்து என்னை விட்டுருக்காங்க. நான் வந்து ரொம்ப சிரமப்படுறேன். நான் வந்து இங்கேருந்து தப்பிச்சு போடுறது பாஸ்போர்ட் என்கிட்ட கிடையாது. அரபி பாஸ்போர்ட் பிடிங்க வச்சுக்கிட்டு தர மாட்டேங்கிறாங்க. எந்த அரபி வந்தால் என்னை அடிக்கிறாங்க, வேலை செய்ய முடியாதுன்னு சொன்னால் அடிக்கிறாங்க, வைக்கிறாங்க. என்னை வந்து கொல்ல பார்க்குறாங்க, பயமாக இருக்குது. நான் வந்து இதை பற்றி இதை வந்த மாதிரி என்னை வந்து எடுத்து நெட்டில் பார்த்தாங்கனாலே வந்து எனக்கு அசிங்கம் தான். ஆனால் அசிங்கப்படுறதுக்கு நீங்கள் உயிர் போயிருமே எனக்கு பயமாக இருக்குங்க. கொஞ்சமாக என்னை காப்பாற்றுறதுக்குள்ள வழியை நீங்கள் பார்ப்பீங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி அனுப்பிச்சுடுறேங்க. நான் வந்து 1 மாதம் ஆச்சு. 1 மாதமாக எனக்கு கரெக்டாக சாப்பாடும் போகிறதில்ல, ஒன்றும் போகிறதில்லைங்க. ஒரு நேரம் சாப்பாடும் தர்றாங்க, அதுவும் வந்து ஒட்டகமாக வெயில் வெயிலுக்கு அதுக்கும் பாலைவனத்தில் ஒன்றும் செய்ய முடியலனால பாலைவனத்தை விட்டுருக்காங்க. கண்ணு கண்ண தூரத்துக்கு எந்த ஒரு கடையும் கிடையாது, காடும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எல்லாம் காடு தாங்க, எந்த ஒரு இதுவுமே எனக்கு கிடையாதுங்க. இப்படி வந்து விசா எடுத்து என்னை அனுப்பிச்சு என்னை இது பண்ணவங்கள நீங்கள் தான் கொஞ்சம் பார்த்து பண்ணணுங்க. தமிழ்நாடு அரசு வந்து எனக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் அதை அனுப்பி அனுப்புகிறேங்க. எனக்கு வந்து கொஞ்சம் முயற்சி பண்ணி என்னை ஹெல்ப் பண்ணி என்னை காப்பாற்ற வெளியே பாருங்கள். இந்த இடத்துலேருந்து நான் வந்து தரகத்தை கட்டில் ஒரு பெரிய ஒரு குடிமையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேங்க. கொஞ்சம் பார்த்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். தமிழ்நாடு அரசு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறேன் ஒரு எண்ணத்தில் தான் நான் அனுப்பியிருக்கேன். இந்த மாதிரி நிறையா பேர் எடுத்திருக்காங்க, இந்த விசாவை வந்து நிறையா பேர் எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அதில் நான் வந்து கொடுத்தேன். எத்தனை பேர் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிலங்க. என்னை வந்து எப்படியா இங்கேருந்து காப்பாற்றுற வழியே பாருங்கள், கொஞ்சம் காப்பாற்றுங்க. நான் செத்து போயிட்டேன்னா அப்புறம் வந்து எந்த தமிழங்களுக்குமே குவைத்தில் வந்து வெளிநாட்டுக்கு வந்து இந்த நிலைமை தான் தெரிஞ்சுக்கோங்க. அதனால் நான் செத்துட்டேன்னா அது அந்த மாதிரி நிலைமை ஆயிருங்க. கொஞ்சம் பார்த்து நீங்கள் தான் எனக்கு முயற்சி பண்ணணும், காப்பாற்றுங்க.